मॉर्निंग स्टूडेंट्स प्रीवियस क्लास ना पाता अटामिक मास रिलेटिव अटामिक मास एवरेज अटामिक मास पातम टुडे वी आर डिस्कस द टॉपिक इज मॉलिक्यूल फर्स्ट ऑफ ऑल व्हाट इज माय मॉलिक्यूल कॉम्बिनेशन ऑफ टू और मोर एटम्स हेल्ड टुगेदर बाय स्ट्रांग केमिकल फोर्स ऑफ अट्रैक्शन इज कॉल्ड मॉलिक्यूल சரிங்களா காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் அட்டம்ஸ் அதுனா டூ ஆர் மோர் அட்டம்ஸ் கம்பைன்ட் ஆகுது அந்த கம்பைன்ட் ஆகும்பொழுது அது எப்படி கம்பைன் ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக கம்பைன்ட் ஆகுது அப்போ உருவாக்குறது தான் அதுனா மாலிக்யூல் ஸ்ட்ராங் இப்போ மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த கம்பைன் ஃபார்ம் இப்போ கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் த நேச்சுரலி ஃபவுண்ட் இன் தி கம்பைன்ட் ஃபார்ம் நேச்சுரலாக எலமெண்ட்ஸ் எல்லாமே கம்பைன்டாக இருக்கும் எப்படி கம்பைன்டாக தான் கிடைக்கும் சரிங்களா அம்ஸ்ட்ராங் இதுங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை எ ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அன் மாலிக்யூல்னு சொல்லலாம் சரிங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் தி கம்பைன் ஃபார்ம் எக்ஸப்ட் நோபல் கேஸ் தவிர நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை தவிர இப்போ எல்லா எலமெண்ட்ஸுமே கம்பைன் ஃபார்மாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிக்யூல் classification of molecule there are two types of molecules in the classification of molecules there are two types first one is homoatomic molecules the second one is heteroatomic molecules okayla classification of molecule la there are two types of molecules irukke one homoatomic molecules inona heteroatomic molecules illa first one homoatomic molecules appna enna atoms of same element is called homoatomic molecules ஒரு மாலிகுலர் கூடிய அட்டம்ஸ் இருக்கிறது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அட்டம்ஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோட்டாமிக் மாலிகுல்ஸ் அட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் அட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட்னா ஒரு மாலிகுலர் இருக்கக்கூடிய அட்டம்ஸ் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஹோமோட்டாமிக் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹச் டூ ஹச்2னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் பாண்ட் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் இடையில் இருக்கக்கூடியது ஒரு ஒரு பாண்ட் இது கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு மாலிக்குல் ஹைட்ரஜன் மாலிக்குலை தருது அப்போ ரெண்டுமே சேம் எலமெண்ட்டாக சேம் ஆட்டமாக இருக்கிறதுனால இது என்னென்னா ஹோமோட்டாமிக் மாலிக்குல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் நைட்ரஜன் மாலிக்குல் ஆக்சிஜன் மாலிக்குல் ஃப்ளோரின் மாலிக்குல் குளோரின் மாலிக்குல் ப்ரோமின் மாலிக்குல் அயோடின் மாலிக்குல் இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோமோட்டாமிக் மாலிக்குல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சரிங்களா இப்போ ஹோமோட்டாமிக் மாலிக்குல்ஸ்னா தெரியுது ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் அதே போல் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் சரிங்களா சேம்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன டிஃப்ரெண்ட் அதான் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் சரிங்களா ஒரு மாலிகுலர் கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் HCl இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரின் அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு எலமெண்ட் அதான் வேறு வேறு ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ஸ் ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் இதில் பாருங்களேன் HBr அட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இதில் பாருங்களேன் NaCl அட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இதில் பாருங்கள் NaOH அட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இஸ் கால் டசன்ட் ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் சரிங்களா இதுலேருந்து இப்படி இதுங்களா கிளாசிஃபிகேஷன் மாலிகுல்ஸில் டூ டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒன்று ஹோமோட்டாமிக் மாலிகுல்ஸ் இன்னொன்று ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் ஹோமோட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஹெட்ரோஆட்டாமிக் மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் டிஸ்கஸிங் தென் அட்டாமிசிட்டி வாட் இஸ் மை அட்டாமிசிட்டி ஒரு மாலிக்குள்ள ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆட்டம்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அட்டாமிசிட்டின்னு சொல்கிறாங்க அதான் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் த மாலிக்குல் இஸ் கால்ட் அஸ் அன் அட்டாமிசிட்டி வாட் இஸ் மை அட்டாமிசிட்டி த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஏ மாலிக்குல்ஸ் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஏ மாலிக்குல் இஸ் கால்ட் அஸ் அன் அட்டாமிசிட்டி அட்டாமிசிட்டி பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாலிக்குல்ஸ் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட் ஒன்று அட்டாமிசிட்டினா என்ன தெரிஞ்சுட்டோம் இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இனியும் மாலிகுல் இஸ் கடைசி அட்டாமிசிட்டின்னு சொல்லிட்டோம் இந்த அட்டாமிசிட்டி பேஸ் பண்ணி என்ன டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் த ஃபஸ்ட் ஒன் இஸ் மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் த செகண்ட் ஒன் இஸ் டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் த தேர்ட் ஒன் இஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் த ஃபோர்த் ஒன் இஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் புரியுதுங்களா அட்டாமிசிட்டி பேஸ்டு டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அண்ட் பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் த ஃபஸ்ட் ஒன் இஸ் மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் மாலிகுல்ஸ் ஒரு மாலிகுல் கண்டைன்ஸ் மாலிகுல்ஸ் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ஒன்லி ஒன் ஒன்லி ஒன்னாக இருந்துச்சுன்னா அது மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நோபல் கேஸஸ் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க
ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் மாலிகூல்ஸ் கண்டைன் ஒரு மாலிகூலில் இருக்கக்கூடிய ஆட்டம் சிங்கிளாக இருந்துச்சுன்னா ஒன்லி ஒன் இருந்துச்சுன்னா அது மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் சரிங்களா. இந்த செகண்ட் ஒன் இஸ் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் மாலிகூல்ஸ் கண்டைன் டூ ஆட்டம்ஸ் ஒரு மாலிகூலில் ரெண்டு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் மாலிகூல்ஸ் கண்டைன் டூ ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மாலிகூல் நைட்ரஜன் மாலிகூல் குளோரின் மாலிகூல் ஆக்சிஜன் மாலிகூல் ஃப்ளோரின் மாலிகூல் ப்ரோமின் மாலிகூல் அயோடின் மாலிகூல்ஸ் தர் ஆர் இஸ் கல்டன் தென் ஹெட் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் மாலிகூல் கண்டைன்ஸ் டூ ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் ட்ரை அட்டாமிக் எக் மாலிகூல்ஸ் கண்டைன் த்ரீ ஆட்டம்ஸ் அவன் மாலிகூல்ஸ் கண்டைன்ஸ் த்ரீ ஆட்டம்ஸ் மூணு ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் ஓசோன் இஸ் அன் ஓ ஓ ஓ பாருங்களேன் ஒன் டூ த்ரீ மாலிகூல்ஸ் ப்ரெசன்ட் இன் த்ரீ ஆட்டம்ஸ் இஸ் கடசன் ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் சரிங்களா. இந்த ஃபோர்த் ஒன் இஸ் பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ் மாலிகூல் கண்டைன்ஸ் மோர் ஆட்டம்ஸ் ஒரு மாலிகூல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் ஆட்டம்ஸ் சரியா மோர் ஆட்டம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீக்கு மேலே அப்படி இருக்கிறது எல்லாமே மோர் ஆட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ஹெச் ஃபோர் சிஎல் இங்கே பாருங்களேன் மோர் அட்டம்ஸ் ஒரு நைட்ரஜன் ஃபோர் ஹைட்ரஜன் ஒன் குளோரின் அப்போ சிஎல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு இருக்குது அதனால் இது என்னது மோர் அட்டம்ஸ் அதனால் இது பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ். இங்கே பாருங்களேன் சிஏஓ சிஎல் டூ இங்கே சிஏங்கிறது ஒரு ஒரு எலமெண்ட்டு ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட்டு குளோரைட் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு நாலு அப்போ பார்த்தீங்கன்னா த்ரீக்கு மேலே மோர் தென் த்ரீ த்ரீக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ். அப்போ மாலிகூல்ஸ் கண்டைன் மோர் அட்டாம்ஸ் இஸ் கடசன் பாலியாட்டாமிக் மாலிகூல்ஸ் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிசிட்டியை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் மோனோஆட்டாமிக் மாலிகூல்ஸ் செகண்ட் ஒன் இஸ் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ் தேர்ட் ஒன் ட்ரை அட்டாமிக் மாலிகூல்ஸ் ஃபோர்த் ஒன் பாலியாட்டாமிக் மாலிகூல்ஸ். இந்த டையாட்டமிக் மாலிகூல்ஸில் தேர் ஆர் டூ டைப்ஸ் இருக்குது ஹோமோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ் ஹெட்ரோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ் சரிங்களா. ஹோமோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஹோமோ அப்படின்னா சிலக்கூடிய எலமெண்ட்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஓ டூ இஸ் அண்ட் ஹோமோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்ரோ டையா சாரி ஹோமோ டையாட்டாமிக் மாலிகூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஹெட்டிரோ டையாட்டாமிக் மாலிகூல் ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சிசிஎல் ஹச்பிஆர் இஸ் அண்ட் ஹெட்ரோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ். ஹோமோ டையாட்டாமிக் மாலிகூல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எஃப் டூ சிஎல் டூ இஸ் அண்ட் ஹோமோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹெட்ரோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ் ஹச்சிசிஎல் ஹச்பிஆர் இஸ் கால்டசன் ஹெட்ரோ டையாட்டமிக் மாலிகூல்ஸ் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஹைட்ரோ குளோரைட் மாலிகூல்ஸ் ஹச்சிசிஎல் மாலிகூல்ஸ் ஹவு மெனி அட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் சே த ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சே த ஆன்சர் லெட் அஸ் கன்சிடர் ஹச்சிசிஎல் மாலிகூல்ஸ் ஹவு மெனி அட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் தென் மாலிகூல்ஸ் இஸ் மாலிகுலர் நேம் இஸ் மாலிகுல் நேம் இஸ் ஹச்சிசிஎல் ஒன் ஹைட்ரஜன் ஒன் குளோரின் ஃபார்ம் ஒன் ஹைட்ரஜன் ஒன் குளோரின் தர் அட்டாமிசிட்டி இஸ் டூ ஹைட்ரஜன் குளோரைட் அட்டாமிசிட்டி டூ டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு. லெட் அஸ் கன்சிடர் ஹைட்ரோகுளோரிக் மாலிகுல் எடுத்துட்டோம் அதுக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் இருக்கிறதுனால அதோட அட்டாமிசிட்டி ஒன் சாரி அட்டாமிசிட்டி டூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஹச் டூ ஓ மாலிகுல் ஹச் டூ ஓ மாலிகுலில் டூ ஹைட்ரஜன் ஒன் ஆக்சிஜன் இருக்கு ஆக்சிஜன் ஒன் ஹைட்ரஜன் டூ ஸோ அட்டாமிசிட்டி இஸ் த்ரீ புரியுதுங்களா. லெட் அஸ் கன்சிடர் ஹச் டூ ஓ ஹச் டூ ஓவில் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால அதோட அட்டாமிசிட்டி த்ரீ புரியுதுங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் அதோட மாலிகூல்ஸ் அதோடைய கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் அதோடைய அட்டாமிசிட்டி அதை பேஸ் பண்ணி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் மாலிகூல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஆட்டம்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்குமே தெரியும் மாலிகூல்ஸ்ன்றது மாலிகூல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு தெரியும் தே ஆல்சோ நோன் அஸ் ஓன் மாஸ். அப்போ மாலிகூல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்போ அந்த ஆட்டத்தில் அந்த மாலிகுலர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்துடைய மாஸ் தான் அந்த மாலிகுலுடைய மாஸ் புரியுதுங்களா. நல்லா இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மாலிகூல் கண்டைன்ஸ் மாலிகூல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாலிகுலில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆட்டத்துடைய அட்டாமிக் மாஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறாங்க
சரிங்களா. இப்போ பாருங்களேன், தி மாஸ் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் அ எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் மெசர்ட் இன் த கார்பன் 12 ஸ்கேல். ஒரு மாலிகுலோடைய மாஸை மெசர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கார்பன் 12 ஸ்கேலை யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்போ கார்பன் 12 ஸ்கேல் வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் டிஃபைன் பண்ணோம். அதே தான் கேம்ன்றோம் சரிங்களா. மாலிகுல்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தே ஆல்சோ ஹேவ் ஓன் மாஸ் சரிங்களா. அப்போ அதில் வந்து மாலிகுலர் பிரசண்ட் ஆகக்கூடிய ஆட்டத்துடைய மாசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்கிறோம் சரியா. அப்போ இந்த மாசாத்து மாலிகுல் வந்து எதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், எதை வச்சு மெசர் பண்ணுறோம்னா கார்பன் 12 ஸ்கேல் வச்சு மெசர் பண்ணுறோம். இப்போ இது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினேஷன் என்னான்னு பார்ப்போம். The relative molecular mass of a molecule is the ratio between பார்த்துக்கலேன் the relative molecular mass of a molecule is the ratio between the mass of one molecule of the substance to 1/12 mass of an atom of carbon 12 இது சொல்லிங்க. இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி மாலிகுலுங்கிறது எதை வந்து எதை மீன்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ரேஷியோ ஒரு ரேஷியோ எதுக்கு எதுக்குரிய ரேஷியோ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலாவோ சப்சன்ஸுக்கும் 1/12 மாஸ் ஆஃப் அண்ட் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 இடையில ஒரு ரேஷியோ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அதை நம்ம இது ஃபார்முலா மாதிரி எழுதணும்னாக்கா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்சன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 இந்த டிவைடட் பை தான் என்ன சொல்கிறாங்க ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்சன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1/12 ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 புரியுதுங்களா. இதுதான் டிஃபைன் டிஃபைன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். திரும்ப ஒருவாட்டி பார்த்துங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ மாலிகுல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்சன்ஸ் டு 1/12 மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12 இருக்குல்லா. லிசன் பண்ணிட்டீங்களா. ஓகே, இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம எப்படி நம்ம மெசர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்க பை ஆடிங் டு த கதர் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் மாலிகுல். ஒரு மாலிகுலில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸோடைய ஒரு மாலிகுலில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸோடைய அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணுறதுனால நம்ம கிடைக்கக்கூடியதான் நம்ம பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியுதா, நம்ம ஒரு மாலிகுலில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஆட்டத்தோடைய அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஒன்லி ரேஷியோ சைடிகாஸ் நோ யூனிட். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்றது ஒன்லி ரேஷியோவாக தான் இருக்குது, அதனால் அதுக்கு என்ன கிடையாது யூனிட் கிடையாது. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஒன்லி ரேஷியோ இட்ஸ் அண்ட் நோ யூனிட். அப்போ இந்த மாலிகுலர் அந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா சின்ன இந்த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் எக்ஸ்பிரஸ் கிராமில் மிஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அது பேர் கிராம் மாலிகுலர் மாஸ். எப்பயுமே நம்ம படிச்சிருக்கோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை கிராமில் மிஸ் நம்ம மெசர் பண்ணோம்னாக்க எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னாக்க அதை பார்த்து எப்படி சொல்லுவோம் கிராம் அட்டாமிக் மாஸ் சொல்லுவோம். அதே போல் இங்கே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிராம் மாலிகுலர் சாரி நம்ம இப்போ என்ன கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர், வாட்டருங்கிறது ஒரு மாலிகுல், அந்த வாட்டருங்கிற மாலிகுலில் H2O அதோடைய ஃபார்மில் H2O மாலிகுலர் ஃபார்மில் H2O அதில் எத்தனை இருப்பதுன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 + 16 அப்போ 2 + 16 = 18 கிராம். அடுத்து கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அம்மோனியா, அம்மோனியானா NH3 எங்கேஜில் ஒரு என்ன என்ன இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 14, ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 1 3 × 1 3 14 + 3 = 17 கிராம். நெக்ஸ்ட் கிராம் மாலிகுலர் மாஸம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா HCl மாலிகுலர் ஃபார்ம்லாம். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் இருக்குது. அப்போ கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, குளோரினுக்கு 35.5 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள் 36.5 கிராம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கிராம் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது, கிராம் அட்டாமிக் மாஸ் சரிங்களா. ஹைட்ரஜன்னா 1 சரிங்களா, ஹைட்ரஜன் 1. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 17.2 நினைக்கிறேன். அந்த டேபிள் நல்லா ஒரு வாட்டி பார்த்துக்கேன் திருப்பி.
அந்த டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு மாலிகுலா எந்த ஒரு மாலிகுலுக்கும் மாலிகுலா மாஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம கிராம அட்டாமி மாஸ்தை மாப்பாடம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்னா ஒன்று, கார்பன்னா சிக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன்னா செவனு அப்படிங்கிற மாதிரி படித்து நான் படிச்சுக்கணும் சரிங்களா. அதை வச்சு நான் வச்சுட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய கால்குலேட்டர் ரிலேட்டிவ் மாலிகுலா மாஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சால்வெண்ட் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலா மாஸ் ஆஃப் H2SO4. H2SO4ங்கிறது இந்த நம்ம கொடுத்துருக்க மாலிகுலார் மாலிகுல், அந்த மாலிகுலை